வாங்க இன்றைக்கி ப்ரீத்தி காஸ்மோ மிக்ஸில் எப்படி சப்பாத்திக்கு மாவு பண்ணிடுறதுன்னு பார்க்கலாம். இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் வந்து நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அவங்க கொடுத்த இந்த மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் வந்து நான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் வந்து நல்லா கொஞ்சம் அழுத்தி கும்பத்துக்கு கொஞ்சம் மாவு சேர்த்து கொஞ்சம் நிறையாவே எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் உள்ள மாவை வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே வந்து ஒரு கப்ளர் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து ஆட்டோ நீடிங் பிளேடு, அதையும் உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து மிக்சர் ஜாரை வந்து மிக்சியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 1 கப் வந்து மாவு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். க்ளோஸ் பண்ணிக்கும். இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் கொடுத்துருப்பாங்க அந்த கப்பில், மெஷர்மெண்ட் கப்பில் வாட்டரோட லெவல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு கப்புக்கு வந்து இந்த வாட்டர் லெவல் தான் நீங்கள் எடுத்துக்கணும், கரெக்டாக எடுத்துக்கணும். இந்த கரெக்டு கூடுதலாக ஊற்றவோ குறையவோ எடுத்துக்கக்கூடாது, கரெக்டாக இந்த லெவலுக்கு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கப்பில் மாவு எடுக்கும்போது ரொம்ப வந்து அமுத்தி எடுக்காதீங்க. அப்படி அமுத்தி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வாட்டரோட லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு தேவைப்படும். இப்போ மிக்ஸி ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து வாட்டர் சேர்த்துக்கணும். வாட்டரை சேர்த்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் வந்து ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கணும். மிக்சியில் வந்து கொஞ்சம் சவுண்டு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது இதில். மாவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வருது. நம்ம உடனே பிணைஞ்சுன்னு வந்து நம்ம உடனே போட்டுடலாம். இந்த ஊரெல்லாம் வைக்க வேணாம், உடனே பிணைஞ்சு உடனே போட்டுடலாம். அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக வருது. அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக வந்து லைட்டாக வந்து பல்ஸ் மோடில் அப்படி சுற்றி விட்டிங்கன்னா எல்லா மாவும் அப்படி ஒன்று சேர்ந்து வரும். இந்த மாதிரி பல்ஸ் மோடில் போட்டு விட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று சேர்ந்து வரும். இந்த 1 கப் மெஷர்மெண்ட் கப்புக்கு வந்து 2 பேர் வரையும் நம்ம சப்பாத்தி சாப்பிட்லாம். அவ்வளோதான். இப்போ மிக்ஸி ஆஃப் பண்ணிடலாம். பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. கரெக்டாக 1 கப்புக்கு அந்த வாட்டர் லெவல் நீங்கள் கரெக்டாக ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிங்கன்னா மாவு ரொம்ப சாஃப்டாக, சப்பாத்தியும் அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக வரும். பாருங்க சூப்பராக மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 2 கப் எடுத்திருந்தால் மாவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 கப்புக்கு வந்து ரெண்டுமே மாவை வந்து அழுத்தி கொஞ்சம் கும்பத்துக்கும் மாவு சேர்த்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 1 கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஆன் பண்ணிவிட்டு 1 கப் வந்து வாட்டர் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 கப் வாட்டரும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம மாவு வந்து அதிகமாக சேர்த்தனால மாவு வந்து சுத்தம் போது இந்த மாதிரி லைட்டாக மேலே வந்து ஸ்டக் ஆகும். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்பூன் வச்சு நம்ம தள்ளி விட்டுக்கலாம். நம்ம வந்து மாவு வந்து அதிகமாக போட்டனால தான் நம்ம தள்ளி விட வேண்டியதாக இருக்குது. மற்றபடி அவங்க சொன்ன மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்தோம்னா நம்ம வந்து தள்ளி விட தேவையே இல்லை. மாவு போட்டு தண்ணி போட்டு கொஞ்சம் ஆயில் போட்டிங்கன்னா மாவு சூப்பராக சுற்றி மிக்ஸ் ஆகி வரும். இப்போ கொஞ்சம் மாவு அதிகமாக எடுத்தாலும் அதுக்காக 1 ஸ்பூன் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ட்ராப்பாக தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். வந்து அட் டைமில் நிறைய தண்ணி நம்ம ஊற்ற முடியாது, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு தான் நம்ம தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும்.
நல்லா மே மாவு பார்த்தீங்கன்னா நல்லா அடித்து பிணைஞ்சு கொடுக்குறனால பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக வருது. இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ்க்கு அப்புறம் வந்து ரொம்ப வயசானவங்களுக்கு வீட்டில் அடிக்கடி சப்பாத்தி போடுறவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக அந்த இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு கப்புக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பேர் சாப்பிட்லாம். இந்த நான் ரெண்டு கப் போட்டிங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். அவ்வளோதான், ஸ்டாப் பண்ணியாச்சு. பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு பிணைஞ்ச மாவோட இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, ஃபஸ்ட்டு பிணைஞ்சது கொஞ்சம் சாஃப்டாக வந்திருக்குது. ஃபஸ்ட்டு பண்ணிஞ்சு கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, செகண்ட் கொஞ்சம் அதிகமாக போட்டனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அந்த மெஷர்மெண்ட் கப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக தான் போடணும் மாவு. அதிகமாக போட்டால் வந்து மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இதில் இந்த மாவில் வந்து சப்பாத்தி போட்டு காட்டுறேன். சப்பாத்தி வந்து ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்குது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் உள்ள வீடியோஸ்லாம் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் குறை வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.